நேரத்திற்கு வந்திருக்கும் டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இப்பொழுது குஜராத் பகுதியில் நடந்த விபிஎஸ் புரோகிராமின் சிறு துளிகள். இது உங்கள் அழைப்பின் நேரம். உங்கள் அழைப்பின் நேரம் என்றால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி அழைக்க வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி அழைக்கிறார் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக என்னை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரை சரியாக கூப்பிட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவதாக உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். மூன்றாவதாக ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டுமா? ஆபத்து எப்போது வரும் என்று யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதே போல நாளைக்கு காலையில இத்தனை மணிக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருமா? வராது. அதே போல சுனாமி இதே போல சொல்லிட்டு வந்திருந்தா நம்ம அநேக உயிர்களை நம்ம காப்பாத்திருக்கலாம். ஆபத்து எப்படி வருமா? நீதிமொழிகள் 1:1 சொல்லி இருக்குது, ஆபத்து சூறாவளியை போல வரும் அப்படின்னு சொல்லி. சிலர் வந்து சொல்லுவாங்க, ஆபத்து எனக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நான் ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறேன்னு சொல்லி என்கிட்டயே சொல்லியிருக்கிறாங்க. ஆபத்து சொல்லிட்டு வராது. அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாள் காலையிலையும் எழும்பி, அதிகாலையில எழும்பி உன்னதமானவரின் மறைவுக்குள்ள நம்ம போயிடணும். நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய கணவரை, நம்முடைய பிஸ்னஸை, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய தொழில, நம்முடைய நமக்கு உண்டான எல்லாவற்றையும், காரு, வீடு, பணம், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் நம்ம இயேசுவின் இரத்த கோட்டையில நம்ம வேலி அடைக்கணும்னு சொல்லி யோபு சொல்றாரு. யோபு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் வேலி அடைத்து அவர் வச்சிருந்தாரு. அதனாலதான் சாத்தான் வந்து அந்த யோபுடைய பொருட்களை தொட முடியல. அவன் வந்து அனுமதி கேட்கிறான். அதனால நம்மளும் ஆபத்து எப்படி வரும், யார் மூலமா வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. யாரு மூலம் வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம். நீங்க உயிருக்கு உயிரா நேசிக்கிறவங்களால கூட ஆபத்து வரலாம். அதனாலதான் நம்ம பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 91:1 நாம் பார்க்கிறோம், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1,000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் வந்தாலும் அது உன்னை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இப்படி எல்லாம் வசனம் நிறைய போட்டிருக்குது. இந்த வசனம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா நம்ம அதிகாலையில எழுந்து உன்னதமானவரின் மறைவுக்குள்ள, அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ள நம்ம தினமும் வந்துடணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப மிகவும் எச்சரிக்கையா இருக்கிற ஒரு காலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். நாம தூங்கி கொண்டிருக்கிற காலம் இல்லை, நாம் வேலி அடைக்கிற காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நம்முடைய தேசத்தை நாம் வேலி அடைக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, நம் வாழ்ற பகுதியையும் நம்ம வேலி அடைக்க வேண்டும். துஷ்ட மனுஷருடைய கையிலிருந்து நம்ம வேலி அடைக்கணும், பொல்லாத மனுஷருடைய கையிலிருந்து வேலி அடைக்கணும், சத்ருடைய கையிலிருந்து நம்ம அந்த தேசத்தை வேலி அடைக்கணும், நம்ம வாழுகிற பகுதியை நம்ம வேலி அடைக்கணும்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, நம்ம ஆண்டவரோட நெருங்கி நம்ம ஜீவிக்கும் போது நமக்கு வருகிற ஆபத்தை தேவன் முன்கூட்டியே நமக்கு காட்டி விடுவார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சகோதரியை எனக்கு காமிச்சு, இந்த சகோதரியின் நிமித்தம் எனக்கு ஆபத்து வருது, என்னோட ஊழியத்துக்கு ஆபத்து வருதுன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொன்னார். அப்போ நான் என்னுடைய அருகில இருந்த ஒரு சகோதரி கிட்ட நான் சொன்னேன், சிஸ்டர் இப்படி ஒரு ஆபத்து எனக்கு வருதுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லும்போது, சான்ஸே கிடையாது, அவங்களும் நீங்களும் அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள், கண்டிப்பா அவங்களால வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், வருதோ வரலையோ நம்ம ஜெபம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆபத்து எங்களுக்கு வரணும்னு நீங்க சித்தம் வச்சிருந்தா எங்க வாழ்க்கையில வரட்டும், இல்லைன்னா நீங்களே தடுத்து போடுங்க ஏசப்பான்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டோம்.
ரெண்டு மாதம் கழித்து அதே சகோதரியின் நிமித்தம் எங்களுக்கு அந்த ஆபத்து வந்தது. ஆனாலும் முதல்ல அந்த ஆபத்து வந்த உடனே ஆவியில கலங்கி போய், ஆண்டவரே இப்படி ஒரு ஆபத்து எனக்கு வந்திருக்கேன்னு சொல்லும்போது ஆண்டு சொன்னார், நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி ஆண்டு என்னை தேற்றினார். அநேக வார்த்தைகளை கொண்டு அந்த நேரத்துல கத்தர் என்னை தேற்றினார். அந்த கலக்கத்தை விட்டு உடனே தேவ சமூகத்துல உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். பாருங்க, வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர், வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர் அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. நம்ம பாருங்க, வேண்டினோர் எல்லாம் யாரெல்லாம், இவங்களால நமக்கு ஊழிய வளர்ந்துரும், இவங்களால நம்ம நல்லா இருவோம், யாரெல்லாம் நம்ம நினைச்சோமோ அவங்களால நமக்கு ஆபத்து வரும். அதான் நமக்கு ஆண்டவர், நம்ம அவரோட நெருங்கி ஜீவிக்கும் போது, ஆண்டவரோட நெருங்கி நம்ம இருக்கும்போது கர்த்தர் பாருங்க ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறாராம். சங்கீதம் 46:1 போட்டிருக்குது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது பார்க்கிறோம் சங்கீதம் 91:15 நாம் பார்க்கிறோம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் அப்படி சொல்லி. முதல்ல தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா இருந்தாரு. ரெண்டாவது நம்மோடு கூட இருப்பார், ஆபத்து காலத்துல நம்மளோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மூன்றாவது உங்களை தப்பி விப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாலாவது உன்னை கனப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த தப்பு விப்பாரு, அதே இடத்துல கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். நம்ம பைபிள்ல ஒரு ரெண்டு மனிதர்களை நம்ம குறித்து பார்க்கலாம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் யுத்தம் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க. யோசபாத்துன்ற ராஜா ஒரு யூத தேசத்துக்கே ஒரு பெரிய ராஜா. அவர் தன்னுடைய ஆள் பலத்தையோ, தன்னுடைய பணபலத்தையோ, தன்னுடைய பொருள் பலத்தையோ, தன்னுடைய சுயபலத்தையோ அவர் நாடாம அவர் என்ன பண்றாரு, யூதா தேசம் எங்கும் எல்லாருக்கும் உபவாசம் பண்ணுங்கன்னு சொல்லி நாளை அறிவிச்சிடுறாரு. அப்போ 2:9 நான் பாக்குறோம், எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இடுக்கன்ல, இடுக்கன்றது ஒரு விதமான ஆபத்து, ஒரு உபத்திரவம். அந்த இடுக்கன்ல தேவனை நோக்கி அந்த யோசபாத் ராஜாவும் அந்த யூத ஜனங்களும் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க, தேவரீர் கேட்டு எங்களை ரட்சிப்பீர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் யோசபாத்தை நோக்கி, பயப்படாமலும் கலங்காமலும் இரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது தேவனுடையது அப்படின்னு சொல்லி யோசபாத்த ஆவியானவர் தைரியப்படுத்துறார் அந்த இடத்துல. அந்த இடத்துல இன்னும் பாத்தீங்கன்னா 2:22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே, துதி செய்ய தொடங்கின போதே, அவங்க பாடதான் செஞ்சாங்க, யூத ஜனங்கள் எல்லாம் ஒன்னு கூடி பாட்டு பாடி துதி செய்ய தொடங்கின போதே அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் சேயிர் மலை தேசத்தார எல்லாரும் அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்தாங்க. பிரியமானவர்களே, ஆபத்து காலத்துல நம்ம அங்கேயும் இங்கேயும் ஓடாம, நமக்கு ஆபத்து வர்ற அந்த நேரத்துல நம்ம தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரை பாடி துதிக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட நம்ம யோசபாத் ராஜாவை பார்த்தது போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர், நீங்க கலங்காமலும் நீங்க பயப்படாமலும் நீங்க கர்த்தரை பாடி துதிங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் இப்படிப்பட்டதான பெரிய அதிசயத்தை செய்வார். இன்னும் ஒரு மனுஷனை நாம் பார்க்கலாம், கப்பல் உடையத்தக்கதாக பெரும் காற்று, பயங்கரமான அலை, கடல் கொந்தளிப்பு, எல்லாரும் பயந்து தந்தன் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கப்பல்ல இருந்து சரக்குகள் எல்லாம் சமுத்திரத்துல எரிஞ்சிட்டாங்க. யோனா 1:7 பார்க்கிறோம், யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று அறியும்படிக்கு சீட்டு போடுறாங்க. யார் பேர்ல விழுந்தது, மிஸ்டர் யோனாவோட பேர்ல விழுந்துருச்சு. இப்ப பாருங்க, நினிவேல போய் அந்த மனிதர்கள்ட்ட போய் நான் அடிபட்டு சாகுறத விட கடல்ல தூக்கி போட்டுட்டா நிம்மதியா செத்துடலாம் அப்படின்னு நினைச்சாரு யோனா. ஆண்டவர் விடுவாரா? ஒரு மனுஷனை குறித்து ஒரு திட்டம் பண்ணிட்டாரு அப்படின்னா எப்படி எங்க தான் நீங்க ஓடி ஒளிஞ்சாலும் கர்த்தர் விடவே மாட்டாரு. உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு அவர் சித்த வச்சிருக்கிறாரோ அதை செய்யாம ஆண்டவர் உங்களை விடவே மாட்டாரு. பிரியமானவர்களே, ஆண்டவர் விடவே இல்லை. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேர், அவங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி
அந்த யோனாவை பார்த்து கேட்கிறாரு. அதே போலதான் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் இந்த இந்திய தேசத்துல எத்தனையோ இன்னும் ரசிக்கப்படாத ஜனங்கள் இருக்காங்க, எத்தனையோ இடத்துல சபைகள் இல்லை, எத்தனையோ இடத்துல பார்த்தீங்கன்னா ஆலயங்கள் இல்லாம மக்கள் வந்து மரத்தடிகள்லையோ வீடுகள்லையோ இந்து கோயில்கள்லையும் உட்காந்து ஆராதிச்சுட்டு இருக்கிறோம் நாங்க வட இந்தியா பகுதிகளில். இப்ப பாருங்க தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில ஒரே தெருவில் ரெண்டு சபை நாலு சபை இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, ஆனா வட இந்தியாவில் பத்து கிராமத்துக்கு ஒரே ஒரு சபை தான். ஒரு ஒரு கிராமமும் 40 கிலோமீட்டர் தூரம் 60 கிலோமீட்டர் தூரம் போகணும். ஒரு மிஷினரி வந்து குறைஞ்சது ரெண்டு கிராமத்துல ஊழியம் செய்யலாம், அதுக்கு மேல அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா தூரம் அதிகமான இடனால அவங்க சைக்கிள்ல போய் அந்த ஊழியத்தை செய்யணும். ஒரு கிராமத்துக்கு ஒரு சபையாவது வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஒரு கிராமத்துல ஒரு சபையாவது வரணும் ஏசப்பான்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். நீங்க போய் செய்ய முடியாட்டாலும் போகிற எங்களுக்கு ஒரு சபை மூலமா ஒரு மிஷினரியாவது தாங்கலாமே, நாலு சபைகள் இணைந்து ஒரு சபையை கட்டி கொடுக்கலாமே. சிந்தியுங்கள், செயல்படுங்கள், நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஏசப்பா, உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தாவே எங்களோடு இணைந்து அப்பா இந்த டிவி ஊழியத்துல டிவி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து யாரெல்லாம் எங்களோடு ஜெபிக்கிறாங்களோ கர்த்தாவே, அத்தனை பேருக்கும் ஆண்டவரே என் தேவன் ஒரு விடுதலையை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு அனுகூலமான துணையுமானவர் சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன் சொல்லி பார்க்கிறோம். எங்களை தப்புவிக்கிறவர், எங்களை கனப்படுத்துகிறவர் சொல்லி பார்க்கிறோம் அப்பா. யோசபாத்துக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கூட இருந்து அப்பா வழி நடத்தினது போல பயப்படாமலும் கலங்காமலும் ஆண்டவரே நீங்க போங்கன்னு சொன்னது போல அப்பா அவங்க பாடி துதிக்க ஆரம்பித்த போதே தேவன் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட்டது போல இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே விடுதலை வேணும்னு சொல்லி ஆண்டவரே அப்பா ஆபத்துல இருந்து விடுதலை வேணும்னு கலங்கி நிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் என் தேவன் விடுதலையை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மையும் கிருபையும் தொடரட்டும். அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய சகோதரி பிரேமா ஜபகுமாரி அவர்கள் வட இந்திய பகுதியில் காஸ்பிள் லிப்ட் மினிஸ்ட்ரி என்ற ஸ்தாபனத்தை ஆரம்பித்தார்கள். குஜராத், ஒடிசா மற்றும் ராஜஸ்தான் பகுதிகளிலும் நடைபெறும் ஊழியங்கள் வளர்ந்து பெருக ஜெபியுங்கள். உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7 உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். மத்தேயு 6:20 ஒரு மிஷினரின் உதவித்தொகை மாதம் 3000 ரூபாயும் மிஷினரி பிள்ளைகளுக்கு படிப்பு தொகையாக மாதம் 500 ரூபாயும் மருத்துவ ஊழியத்தின் உதவித்தொகையாக மாதம் 2000 ரூபாயும் ஒரு மிஷினரிக்கு சபை கட்டி கொடுக்க 2,80,000 ரூபாயும் மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்க 60,000 ரூபாயும் இந்த ஊழியத்தை தாங்க முன் வரலாமே. இந்த ஊழியத்தின் உங்கள் பங்கு என்ன? மேலும் சென்னையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை உணவு உடை கொடுக்கும் ஊழியம் செய்கின்றோம். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், கண் பார்வையற்றவர்கள், உடல் ஊனமுற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கின்றோம். இந்த ஊழியத்திற்கு தங்களுடைய பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் நினைவு நாள்களில் உணவு உடை கொடுக்க முன்வரலாமே. மேலும் சென்னையில் சம்மா ஜப வீட்டில் வைத்து 3வது சனிக்கிழமை உபவாச ஜபம் நடைபெறுகிறது. அனைவரும் வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற அன்புடன் அழைக்கின்றோம். காணிக்கை அனுப்புவோரின் கவனத்திற்கு கே ஜபகுமாரி, எஸ்பிஐ அக்கௌண்ட் நம்பர் 2009907169 பிரான்ச் கோட் 5199, காஸ்பிள் லிப்ட் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 3183011000412, IFS கோட் UCBA003183. உங்கள் காணிக்கையை அனுப்பிய பின்பு எங்களுடைய ஃபோன் நம்பருக்கு உங்கள் பெயர், அனுப்பிய தொகை, முழு விலாசம் SMS மூலமாக தெரியப்படுத்துவோம். நாங்கள் பில் கொடுக்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் உதவியாயிருக்கும். உங்கள் ஜெப உதவிக்கு 9841277642 9092742219 9562962525.